சுவையான தினி பார்த்துட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் கடாய் பன்னீர் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். மசாலாலாம் அரைக்காமல் ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இது ஒர்க்கிங் உமன்ஸ் பேச்சுலர்ஸ்க்குனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் கடாய் பன்னீர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு கடாய் பன்னீருக்கான மசாலாவை நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு மசாலா போதும், குக் பண்ணுறதுக்கு எண்ணெய் கூட தேவை கிடையாது. இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், 1 கப் தண்ணி, கரெக்டாக 200 ml தண்ணி. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் சேர்த்துருக்க மசாலா ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். இந்த மசாலா ப்ளஸ் பன்னீர் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் கடாய் பன்னீரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது என்ன இன்ஸ்டன்ட் மிக்ஸு இதை பற்றியான டீட்டெயில்ஸை வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பேனில் மிக்ஸ் பண்ணியிருக்க மசாலாவை சேர்த்துருக்கேன். பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியுமே நான் பேனில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணணும். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதிலிருந்து எண்ணெய் திரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு இதை கொதிக்க வச்சா போதும். இதில் எண்ணெய் உப்புலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், எல்லாமே இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸில் இருக்குது. பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணிக்கணும். நான் 200 கிராம்ஸ் பன்னீரை இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா 100 கிராம்ஸ் பன்னீர் சேர்த்தாவே கரெக்டாக இருக்கும். பன்னீரை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, உடனே எத்தனை சர்வ் பண்ணணும் இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இந்த கடாய் பன்னீரை ரெடி பண்ணி சப்பாத்தியோட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் கூட இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம், ஆனால் சப்பாத்தியோட சாப்பிட இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் 1 க்யூப் பட்டர் சேர்த்துருக்கேன், கூடவே 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நல்லா திக்கான பாலை 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தா ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் எந்த மசாலாவும் அரைக்காமல் கடாய் பன்னீர் ரெடி. இப்போது இந்த மசாலா பற்றி பார்க்கலாம். இது என்ன இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ரெசிபியோட கடாய் பன்னீர் மிக்ஸ் தான். இதோட ப்ரைஸு 55 ருபீஸ் தான். இதை ரெடி பண்ணால் 4 பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்றதுக்கான வீடியோவும் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரே ஒரு மசாலா பேக்கெட் தான் இருக்கும், அதையுமே நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சேர்த்த அந்த ஒரு மசாலா பேக்கெட் தான் இதில் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. இதை கட் பண்ணி பவுலில் செய்து தான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கடாய் பன்னீர் நம்ம ரெடி பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.